வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நோட்டிஃபிகேஷன் 36, அதோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ என்னென்னா, இதுக்கப்புறமா வந்து 3557 போஸ்டிங், அதுக்கு வந்து ஜாப் ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ ப்ராக்டிக்கலும் முடிஞ்சது, ஓரளவு முடிஞ்சது, ஜாபும் நிறைய பேர் எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அதற்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் 36 என்ன ஆச்சு அப்படின்றதான் உங்களோட குவஷின்ஸாக இருக்குது. ஸோ நான் எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் 36 ஒரு கமெண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம நேற்றே கேட்டுட்டோன்னு சொன்னால், ஸோ நேற்றே கேட்டாச்சு இப்போதைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஃபோன் பண்ணி விசாரிச்சாச்சு, கோர்ட் வந்து லீவு போல் இருக்குது, இல்லை மேபி கோர்ட் லீவ் இல்லை, ரெக்யூர்மெண்ட் சைடு லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கால் எடுக்கவே இல்லை அவங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ நேற்றே விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக இப்போதைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுக்காவது படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் 36 இது ஒன்றுக்காக மட்டும் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட். ஓகேங்களா, அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் 36 அப்படின்றது கண்டிப்பாக எப்போ வேணாலும் வரலாம், இப்போ தான் சொல்ல முடியாது. ஸோ டிலே ஆகும், அது எப்போன்றது தெரியாது. என்னென்ன அந்த கொரோனா இஷ்யூஸ், இந்த சுச்சுவேஷன் எல்லாமே மாறினதுக்கு அப்புறம் என்ன வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அவங்க ரிசல்ட் விட்டாங்க அப்படின்னா ப்ராக்டிகல்ஸுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிகல்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிகல்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா ப்ராக்டிகல்ஸ் வச்சா கண்டிப்பாக கும்பல் கூடணும். ஸோ எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் ஒரே இடத்துல தான் ப்ராக்டிகல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிகல்ஸ் பண்ண முடியாது, ஓரல் பண்ண முடியாது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டெயின் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஆஃப்டர் கொரோனா கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகலாம், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்பல்சரி வந்து கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க, இல்லை கேன்சல் பண்ண போகிறாங்க, இது இன்றைக்கி வரலைன்னா அவ்வளோதான், இன்றைய கேன்சல் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் நிறையா நியூஸ் எல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணவே மாட்டாங்க கம்பல்சரி. இப்போ இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே, இந்த வீக்கில் விட்டாங்கன்னா விடலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும். ஏன்னா அப்படியே விட்டாலுமே உங்களை ப்ராக்டிகல்ஸுக்கு கூப்பிட மாட்டாங்க, அது ஒன்று. வெறும் ரிட்டனோட ரிசல்ட்டை மட்டும் விடுவாங்க, விட்டுட்டு ப்ராக்டிகல்ஸுக்கு 2-3 மாதம் ஆகும். அதனாலேயே அந்த ரிசல்ட் விடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதாவது ரிசல்ட் மீன்ஸ் கட் ஆஃப், ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ கட் ஆஃப்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கட் ஆஃப் வந்துருச்சுன்னா ப்ராக்டிகல்ஸுக்கு கூப்பிடுவீங்க, கேட்பீங்க. ஸோ ப்ராக்டிகல்ஸ் எப்போது அப்படின்றது. ஸோ அதனால் அவங்க கட் ஆஃப் விடாமையும் இருக்காங்கன்னு தோணுது. ஸோ இன்னும் 2-3 மாதம் இந்த கொரோனா சுச்சுவேஷன் மாறினதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் 36 அது சம்மந்தமாக எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அப்டேட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ வேறு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுனா தாராளமாக படிங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.